இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அப்படிங்கிற அந்த தலைப்பை பார்த்து அதுக்கப்புறம் உங்க பள்ளி வளாகத்தில் நுழைந்த கணம் முதலே எல்லாமே ஒரு கலைநயத்தோடு வடிவமைக்கப்பட்டிருக்கு அதுக்கே உங்கள் பள்ளிக்கு முதலில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா விஷயங்கள்லேயும் உங்கள் தலைமை ஆசிரியர் வந்து வரவேற்பு சொன்னதே ஒரு கலைநயத்தோடு இருந்துச்சு மிக அழகாக அவர்கள் ஒரு பாடலை பாடி ஒரு ஏன் ஒரு மாணவனாக மாணவன் தாய் தந்தையை போற்ற வேண்டும் என்பதை சொல்லி அவர்கள் பேசியதும் சரி அத்தனை விஷயங்களையும் இரண்டு குழுவாக பாடிய குழந்தைகள் மிகச்சிறப்பான ஒரு பாடலை பாடியதிலிருந்து கலை ஒரு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயங்கிறத களம் அமைச்சிட்டு போயிருக்காங்க ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சயின்ஸ் ஆஃப் பேரண்டிங் நிறைய இருக்குது ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் கொஞ்சம் விஷயம் வேறு ஷியாமலா அம்மா பேசுனது பூரா அந்த ஆர்ட்டை பற்றி தான் அறிவியல் இதுக்கு ஒத்து வராது நிறைய விஷயங்களில் அறிவியலை வந்து ஒரு தொழில்நுட்பத்துக்கு தளமாக வச்சுக்கலாமே ஒழிய வாழ்வியலுக்கு அறிவியல் நிறைய இடங்களில் பொருந்தாது அங்கே வந்து கலையாகத்தான் அதை பார்க்கணும் அந்த வகையில் ஒரு பெற்றோராக இருப்பது ஒரு பெரிய கலை ஒரு சிறந்த குழந்தைகளை உருவாக்குவதற்கு அந்த கலை அத்தனை பெற்றோர்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கணும் அந்த பெற்றோர்களுக்கு மிக முக்கியமாக தேவையான ஒரு கலை இன்றைக்கு சற்று வழக்குழிந்து வரக்கூடிய ஒரு கலை வந்து உணவு ஊற்றுறது எப்படி அன்னைக்கு நாங்களெலாம் சாப்பிட்டோம் இன்றைக்கி இப்போ இருக்கிற என் குழந்தைகள் நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத வச்சு பார்த்து நான் இந்த பேச்சை யோசிக்கலான்னு நினைக்கிறேன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அன்னைக்கு வீட்டில எல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு ஒல்லியாக ஒரு குழந்தை பக்கத்தில் இருக்காங்க ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்காங்கன்னா உடனடியாக அன்றைக்கி வந்து ஹார்லிக்ஸோ பூஸ்ட்டோ விவாவோ அது மாதிரி பானங்கள் கிடையாது இருந்தாலும் அது எங்களை போன்ற நடுத்தரமும் நடுத்தரத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய பெற்றோர்களோ வாங்கித்தர முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அன்றைக்கி இருந்தது ஆனால் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு பானங்கள் அதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது உண்மையிலே அவை பானங்களா நிறைய விளம்பரம் வருது உன் பிள்ளை நல்ல உயரமாக வளரணுமா உடனே காம்ப்ளான் வாங்கி கூடி காம்ப்ளான் குடித்தா உன் பிள்ள உசேன் போல்ட்டு மாதிரி வந்துடுவான் அப்பாவும் அம்மாவும் அகத்தியர் மாதிரி இருக்கும்போது பையன் இப்படிப்பா உசேன் போல்ட்டு மாதிரி வருவான் வீட்டில் பல பேர் காம்ப்ளானை பக்கெட்டில் கரைச்சி தலைவழியாக ஊற்றி பார்த்தும் உயரமாக காணும் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இப்படியான ஊட்ட பானங்கள் நம்ம வேகமாக உயரமாக வளர்த்துறோம் உன் பிள்ளை நல்லா போஷாக்காக வரணுமா ஹார்லிக்ஸ் குடி மூணு வேளையும் சோத்தில் போட்டு பசிச்சு சாப்பிடு அப்படிலாம் இருக்காங்க அத்தனையும் பச்சை பொய் நண்பர்களே எனக்கும் அந்த நிறுவனங்களுக்கும் எந்தவிதமான கருத்து வேறுபாடும் கிடையாது நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஊட்ட பானங்கள் எல்லாமே வணிகக் கண்ணிகள் அவருக்கு பின்னால் இருக்க பல்லாயிரம் கோடி வணிகம் அதுக்கு பின்னாடி இருக்கு எப்படியாவது அந்த பானங்களை விற்று அந்த நிறுவனங்கள் பல்வேறு கோடி பல்லாயிரம் கோடி சம்பாதிப்பதற்காக தொடர்ச்சியாக பல்வேறு அறிவியல் முலாம் பூசப்பட்ட பொய்களை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து சயின்ஸ் அதுக்கு நிறைய பயன்படுது நிறைய விஷயங்களுக்கு சில பொய்களை மிகச்சிறப்பாக வெளியே சொல்வதற்கு அறிவியல் முலாம் பூசப்படுகிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் சயின்ஸ் வந்து டெக்னாலஜிக்கு பயன்படுற மாதிரி காமர்ஸுக்கு மிக அதிகமாக பயன்படுது மிக அதிகமான பணம் சம்பாதிப்பதற்கு அறிவியலை முன்னாலில் கொண்டு சொல்லிட்டோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டுரும் ஆமாம் சயின்டிஸ்ட் சொல்லிட்டாங்கல்ல சயின்ஸ் சொல்லுதுன்னா அப்போ கேட்டு தானே ஆகணும் அதுக்கு தானே நாங்கள் பன்னெண்டு வருஷமாக படித்து எல்கேஜிலேருந்து நீட்டு படிச்சுட்டு இருக்கோமே யூகேஜிலேருந்து ஜேஇஇக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் நண்பர்களே ரொம்ப கவனமாக இருக்கணும் நம் மரபு நமக்கு சொல்லி கொடுத்த உணவும் நம்ம தாய் தந்தையர் நமக்கு பல நெடுங்காலமாக கொண்டு வந்த உணவு எந்த துளி அளவு கூட இன்றைக்கு துரித உணவுகள் கொண்டு வரக்கூடிய உணவுக்கு சற்றும் குறைவானது கிடையாது அவ்வளவு சிறப்பான உணவு கூட்டம் நம்மகிட்ட இருக்குது